Hi friends, welcome to Sayana TV. In the video, we will see what we have நம்ம phone miss ஆனாலோ இல்ல நம்ம phone தொலைஞ்சிருச்சு இல்ல நம்ம தெரிஞ்சவங்கற phone எடுத்து வச்சிருக்காங்கனா 2 நிமிஷத்துல இந்த phone-ஐ நாம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த phone-ஐ நாம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து IMEI நம்பர் தேவை இல்ல SIM கார்டு செல்லுல இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஏனா செல்ல திருடி இருந்தாங்களா யாராவது ஒருவேளை செல்ல யாரா திருடி இருந்தாங்களா முதல்ல வந்து அவங்க பண்ணக்கூடியது வந்து SIM கார்டை கழட்டி வச்சிருவாங்க SIM கார்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படி ரிமூவ் பண்ணனாலும் நாம எப்படி அந்த போனை நம்ம போனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து ரெண்டு போன் இருக்குங்க ரைட் சைடுல இருக்கு பாத்தீங்க இந்த போன் வந்து காணாம போயிடு அத தொலைஞ்சு போச்சு நம்ம வந்து டெமோவா வெச்சுக்குவோம் இந்த போன் காணாம போன போனை இன்னொரு போன் நம்ம வெச்சு தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இன்னொரு போன்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு அடிச்சிங்கன்னா கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் வரும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வந்து கூகுளோட தான் சேஃப்டியாக இருக்கும் இன்ஸ்டால் பண்ணவுடனே இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணவுடனே ஐடி கேட்குங்க ஐடி லாகின் பண்ணணும் ஐடி லாகின் பண்ணும்போது தொலைஞ்சு போன நம்ம மிஸ் ஆன ஃபோனோட அதில் போட்டிருந்த ஐடி அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபோனில் நம்ம போடுறோம் போட்டால் எல்லாம் அலோ கேட்கும் அதெல்லாம் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நாலு ஃபோன் காட்டுது நாலு ஃபோனில் வந்து இப்போ ரெண்டாவது ஃபோன் தான் வந்து நம்ம தொலைஞ்சு போன ஃபோனு அது ஏன்னா அதோட மாடல் நம்பரு IMEI நம்பரு எல்லாமே இதில் வந்து நமக்கு காட்டும் இப்போ இதில் வந்து கனெக்ட் ஆகலை இப்போ கனெக்டிங் ஆகும் ஆனால் அப்புறம் பாருங்கள் ஓப்போவோட சிபிஹெச்சு மாடல் காட்டுது பார்த்தீங்களா இதுதான் வந்து தொலைஞ்சு போன மாடலோட ஃபோன் நம்பர் காட்டும் IMEI நம்பரு காட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ காட்டும் பாருங்கள் இப்போ மூணாவது ஃபோன் காட்டுறோம் பாருங்கள் அது வந்து இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபோனு இப்போ விவோ அதோடய மாடலு பேட்ரி இதை எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் காட்டுது இப்போ அது வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு அதாவது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அது மிஸ்ஸிங் ஃபோனுன்னு வச்சுக்கிறோம் அது வந்து இப்போ கனெக்ட் ஆகிட்டுருக்கு இப்போ அது கனெக்ட் ஆனவுடனே அது என்ன ஸ்டேட்டஸ் அதாவது சிம்மு போட்டிருக்கா என்ன இதெல்லாம் காட்டும் பாருங்கள் காமிக்குது பாருங்கள் ஓப்போ 48% சார்ஜு சிம்மு எல்லாமே வரும் அது டிவைஸ் இன்ஃபர்மேஷன்லாம் IMEI நம்பர் எல்லாமே வருது இப்போது எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க அதில் அந்த மேப்பில் அந்த சென்டரில் தொட்டிங்கன்னா கூகுள் மேப்புக்குள்ளே போகும் அதாவது டேரெக்டாக கூகுள் மேப்புக்குள்ளே போகும் அது வந்து டைரக்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனு எங்கே இருக்கோ அதாவது டைரக்ஷனோட அந்த ஃபோனுக்கிட்ட நம்ம எப்படி போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோடய லொக்கேஷன் எங்கெங்கன்னு அதை வந்து உங்களுக்கு ரூட்டோட காமிச்சிட்டே இருக்கும் அவங்க அந்த இடத்துல வேறு இடத்துக்கு போனாலோ அதாவது ஃபோனை திருடினவங்க எடுத்தவங்க அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு இதில் அந்த ஃபோன் இருக்கிற இடம் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஃபோன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு கண்டுபிடிக்க முடியலனாலோ இல்லை பக்கத்தில் யாராவது எடுத்து வச்சுட்டு ஏதோ விளையாட்டு பண்ணால் கூட நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அதாவது சைலண்ட்டில் ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் இதில் ப்ளே சவுண்டு ஆன் பண்ணிங்கன்னா அங்கே அதாவது தொலைஞ்ச ஃபோனு மிஸ் ஆன ஃபோனில் வந்து ரிங் சவுண்டு நல்லா சவுண்டாக கேட்கும் இப்போது லாஸ்ட்டாக ரெண்டு ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இரேஸ் டிவைஸ் செக்யூர் டிவைஸ்னு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இரேஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற பழைய டேட்டாஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிரும் ஃபார்மட் ஆயிரும் அதாவது ரெக்வயர் சாஃப்ட்வேர் போட்டால் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து அது வந்து இரேஸ் ஆயிருங்க டேட்டாஸ் எல்லாம் இன்னொன்று செக்யூர் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும் அதாவது லாக் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் பழைய ஃபோன் திருட்டு போன ஃபோன் இருக்குல்லங்க அது வந்து லாக் ஆயிரும் இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த ஃபோன் கிடைக்கலங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஒரு ரெண்டு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை லாக் பண்ணிக்கலாம் உங்கள் டேட்டாவை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மெத்தடை வச்சு உங்கள் காணாமல் போன ஃபோனை கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனோ இல்லை உங்கள் யாராவது ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஐடியை கிரியேட் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்